மதுரையில் ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் பக்கவாட்டு இரும்பு கதவு கலன்று விழுந்து சாலையில் அதன் பாகங்கள் சிதறியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கதுரை வழங்க கேட்கலாம். வணக்கம் தங்கதுரை, விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? கண்டிப்பாக பிரியங்கா, மதுரை மாநகரை பொறுத்த அளவுக்கு பார்க்கும் பொழுது 400 மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுவதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக மதுரை மாவட்டத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களான பெரியார் பேருந்து நிலையம், ஆரப்பாளையம், அதே போல மாட்டுத்தாவணி பேருந்து நிலையங்களுக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மதுரை கோட்டத்தில் இயக்கப்படும் பேருந்துகள் முறையாக பராமரிப்பு இல்லாமல் பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்குவதாக குற்றச்சாட்டு தொடர்ச்சியான வகையில் எழுந்து கொண்டிருக்கும் நிலையில், இன்றைய நிலம் பார்க்கக்கூடிய காட்சி என்பது ஓடிக்கொண்டிருந்த பேருந்தின் பக்கவாட்டின் இரும்பு கதவு என்பது உடைந்து சாலையில் சிதறியது. இதன் காரணமாக பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் மிகவும் அதிர்ச்சியடைந்து சமயோஜிதமாக செயல்பட்டு பெருந்தித விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருந்ததாக பார்க்க முடிகிறது. முக்கியமான சாலையில், அதாவது மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்தது. இந்த சம்பவம் மதுரை கோட்டத்தில் உள்ள பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என கேள்வி எழுப்பியுள்ளது. அந்த பேருந்தில் சிதறி கிடக்கும் பாகங்களை, அதாவது பேருந்தின் ஓட்டுநர் நடத்தர் மிகவும் சகஜமாக எடுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளும் நாம் பார்க்கிறோம். நீங்கள் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முறையாக பேருந்து பராமரிக்கப்படுகிறதா, தினசரி பேருந்து இயக்கக்கூடிய ஓட்டுநர் பேருந்து முறையாக உள்ளதா என்று பரிசோதிக்கிறாரா? அப்படியே அவர் பரிசோதித்து அந்த துறையின் அலுவலரிடம் கூறும் பொழுது அது முறையாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறதா என்று பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் மதுரையில் பொது போக்குவரத்தான பேருந்தை பயன்படுத்தும் நிலையில் அது முறையாக அதாவது பராமரிப்பு இல்லாததால் பல்வேறு படிக்கட்டுகள் ஓட்டையாகவும் அதே போல இருக்கைகள் இல்லாமலும் இது போல பாகங்கள் பாதி வழியில் கலன்று விழக்கூடிய சூழலும், அதே போல பேருந்து பாதி வழியில் நின்று பேருந்தை மக்கள் தள்ளக்கூடிய சூழல் என்பது இருக்கக்கூடிய காட்சியாகவே பார்க்க முடிகிறது. இதனால் இதற்கு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பிரியங்கா, 3, 2, 1, ready. Breaking fire. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.